பிக் பாஸோட எபிசோட் 56ல கமல் சார் வராரு. புயல்ல இருந்து நம்மள ராவும் பகலுமா வேலை பார்த்து காப்பாத்தின போலீஸ் ஆபீசர்ஸ் மற்றும் இபி ஆபீசர்ஸ்க்கு தேங்க் பண்றாரு. என்ன நடந்துச்சு பாத்துடலாம் அப்படின்னு அகம் டிவி வழியா உள்ள போறாரு. ஆரி ஜித்தன் ரமேஷ்ட ரம்யாவை பத்தி பேசிட்டு இருக்காரு. ரம்யா ஒரு நல்ல பிளேயரா இருந்தா அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச சிவானியை எடுத்துக்கிட்டு எனக்கு உங்களை தந்திருக்கணும், எனக்கு உங்களை பர்சனலா தெரியும் அப்படிங்கறதுனால கேள்விகளும் நிறைய இருக்கும், அவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள கேள்வி கேட்க கூடாது அப்படின்ட்டு உங்களை சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. சாம் சிவானிட்ட பேசிட்டு இருக்காங்க. அனிதா மற்றும் சனமோட பிஹேவியர் எனக்கு பிடிக்கவே இல்ல, இந்த வாரம் ஃபுல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் எக்ஸாஜரேட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. எப்ப கமல் சார் ஷோல ஆரி அனிதா சனம் ஒரு ட்ரியோ அப்படின்னு சொன்னனும் அதுல இருந்தே என்ன மார்க் பண்ணி வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ரியோ லைட் எல்லாம் ஆஃப் பண்ணோன்னு கேபிய வாலண்டியர் பண்ண சொல்றாரு கிச்சன் கிளீன் பண்ண. அனிதா அங்கிருந்து வந்து ஏன் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ரியோ நான் தான் கேப்டன் நினைச்சேன் அப்படின்னு பதில் சொல்றாரு. இந்த மாதிரி வேலை எனக்கு ஆன்சர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோன்னு சாரி அனிதா நீ அங்கதான் நின்று நீ கவனிச்சிருப்பேன் நினைச்சேன் அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. அனிதா அங்கிருந்து போய் பாலாட்டா இதை சொல்றாங்க. ஆனா பாலா கேப்டனே இந்த வாரம் ஜெயிலுக்கு போறாராம், இதெல்லாம் ஒரு செய்தின்னு சொல்ல வந்துட்டீங்க அப்படின்ட்டு அனிதாவை முக்கப் பண்ணிடுறாரு. இதோட ஒரு வழியா இந்த நைட் முடியுது. கமல் சார் அடுத்தது வந்து அகம் டிவி வழியா உள்ள போறாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் பார்த்து ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தீங்களே அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேக
இருக்கிறாரு. ஜென்ஸ் எல்லாருமே சீக்கிரம் விட்டு கொடுத்த மாதிரி இருந்துச்சு. அது ஏன் அப்படின்னு கேக்குறப்போ, ஏற்கனவே 4 மணி நேரம் போச்சு சார், நாங்க 7 பேரும் வாதாட ஆரம்பிச்சா 7 மணி நேரத்துக்கு மேல போயிருக்கும் அப்படின்னு ஜித்தன் ரமேஷ் காமெடியா சொல்றாரு. ஆனா அதற்கு சனம், வாரம் வாரம் நாமினேட் ஆகுறவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். சாட்டர்டே வரைக்கும் இருப்பமா இல்லையா அப்படின்னு ஹார்ட் பீட் வேகமா இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மள சேவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல டைம் கன்சிடரேஷனுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு அவங்க தரப்பு ஒப்பீனியன் சொல்றாங்க. சனம் லாஸ்ட் வரைக்கும் டாப்பிள் கார்டுக்காக ஃபைட் பண்ணது பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு கமல் சார் சொல்றாரு. அதற்கு சனம், ஆக்சுவலா பார்த்தா அதுக்கு நான் தான் சார் வின்னர், ரெண்டு பேருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைத்துல குவிட் பண்ணிட்டாங்க, நான் மட்டும் தான் அங்க லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங்கா இருந்தேன், அதனால நான் ஒருவேளை அங்கேயே கேட்டிருந்தா எனக்கு டாப்பிள் கார்டு வந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்றாங்க. கமல் சார் மேபி அப்படின்னு ஒரு ஆன்சர் கொடுக்கறாரு. நிஷா, இந்த வீட்டுல அன்பு போய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நீங்க மட்டும் ஆடியன்ஸ பார்க்கவே இல்லை, மத்தவங்க எல்லாம் 5 வாரம் கூட போய் ஆடியன்ஸ பாத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் நான் அந்த இடத்துல என் கூல லூஸ் பண்ணிட்டேன் சார், அதனாலதான் நான் அதை விட்டு கொடுத்தேன் அப்படின்னு கமல் சார் சொல்றாங்க. அதற்கு கமல் சார், லைக்கபிலிட்டி வேற வின்னபிலிட்டி வேற, உங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கறதுனால நீங்க ஜெயிக்கணும்னு இல்ல, உங்க கேம் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும், இனிமே உங்க ஸ்ட்ராட்டஜிய மாத்திக்கங்க அப்படின்னு கமல் சார் நிஷாக்கு ஒரு சின்ன டிப்ப கொடுக்கறாரு. அர்ச்சனா கார்டன் ஏரியால அன்ப இனிமே சவுண்ட் இல்லாம காமி, கேம இனிமே கொஞ்சம் சத்தமா காமி அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பாலா, அர்ச்சனா அண்ட் நிஷா ரெண்டு பேரையுமே ஹக் பண்ணிட்டு போறாரு. கமல் சார் அடுத்தது கால் சென்டர் டாஸ்க் வர்றாரு. பாலா ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல பேராமீட்டர்ஸ்ல கூல லூஸ் பண்ணாம பதில் சொன்னாரு. அவருடைய கால் மத்த எல்லாருக்கும் ஒரு ட்ரெண்ட் செட்டரா இருந்துச்சு, எல்லாரும் அதை நல்லா ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு பாலாவை பாராட்டுறாரு. அதே மாதிரி அர்ச்சனாவை, நீங்க ஏன் பாலாவை சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறப்போ, முதல் நாள் டாப்பிள் கார்டுல பாலா என்னதான் நாமினேட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னான், அதே மாதிரி 3 பேரை முன்னிறுத்தி நான் விளாண்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், அதை தெளிவுபடுத்திக்கலான் தான் சார் கால் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. கேம் கேமா பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்ல, அதுல அன்பை கொண்டு வரப்போ டிசர்விங் ஆன ஆளு வெளியே போக மாட்டாங்க. லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ்ல எல்லாருமே பிடிச்ச ஆளா இருக்கிறப்போ ஒருத்தர் ஒருத்தர் நாமினேட் பண்ணிப்பாங்க, அப்போ பெரிய மனஸ்தாபங்கள் வரலாம், அதனாலதான் நான் அதை சொன்னேன்னு பாலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. கேபி ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்கறாங்க. இந்த டீம்ல உள்ளவங்க ஒருத்தர் ஒருத்தர் நாமினேட் பண்ணிக்கலன்னா பாலா எத்தனை தடவை சிவானியையும் சாமையும் நாமினேட் பண்ணிருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா பாலா திரும்ப திரும்ப நான் ஆர்ஜித்த நாமினேட் பண்ணிருக்கேன் அப்படின்னு தான் சொன்னாரே தவிர, சாம் மற்றும் சிவானிய நாமினேட் பண்ணாததுக்கு ரீசன் சொல்லல, அவருக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயமா அப்படிங்கறது தெரியல. அர்ச்சனா அதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறாங்க. நைஃப் அண்ட் கிளவுஸ் அப்படின்னு ஒரு டாஸ்க் வந்துச்சு, அதுல கிளவுஸ நான் ஆப்போசிட் டீம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிற மாதிரி சம்யுக்தாக்கு தான் கொடுத்தேன், அதே மாதிரி நைஃப எங்க டீம்ல உள்ள நிஷாக்கு தான் கொடுத்தேன், நாங்க எப்போதும் கேம ஃபேரா தான் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. கமல் சார், இங்க குரூப்னால யாராச்சும் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறப்போ அனிதா மட்டும் கை தூக்குறாங்க. நான் ஆரம்பத்துல அவங்கள்ட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், ஆனா ரியோக்கு எப்ப நான் மாஸ்க் கொடுத்தனும்
அதுல இருந்து அவர் என்கிட்ட பேசல. அந்த குரூப்ல உள்ள எல்லாரும் என்கிட்ட பேசாத மாதிரி தெரிஞ்சிச்சு. என் ஒப்பீனியனை ஸ்ட்ராங்கா வைக்க முடியாததுனாலதான் நான் கொஞ்சம் விலகி இருக்கேன். அத அந்த கால்ல கூட நிஷா கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. கமல் சார் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறாரு. அன்பு நமக்கு ஒருத்தவங்க கொடுத்தா அதை கண்டிப்பா எடுத்துக்கணும். போன ஷோல நானே சொல்லியிருப்பேன். ஆனா அதுக்கு ஃபேவரா நீங்க அன்பை மட்டும் திருப்பி கொடுங்க. அது அன்கண்டிஷனலா இருந்தா மட்டும் போதும். அத கேம்ல காமிக்க வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அர்ச்சனா இதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறாங்க. எப்போதுமே நாங்க ஒரு ஆளை எப்படி அடிச்சு காலி பண்ணணும் அப்படின்னு பேசவே மாட்டோம். இங்க எந்த ஃபுட்டேஜ் வேணுமோ பாக்கலாம். நாங்க வெளியே போனா எங்க போலாம், வீட்டுல நாய்க்குட்டி எப்படி இருக்கு, இப்படிதான் பேசிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பாலா இதுக்கு ஒரு கவுண்டர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நானும் மத்தவங்களை பத்தி எப்போதுமே பேச மாட்டேன். உங்களுக்கு நாமினேட் ஆகணும்னா லவ் பெட்ல உள்ள யார் கூடயாச்சும் சண்டை போடுங்க, நாமினேட் ஆயிருவீங்க, இவ்வளவுதான் சார் சொல்லியிருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்றாரு. கமல் சார் practice what you preach. Aari versus Bala fight அது என்ன அப்படினு கேக்குறாரு. அதற்கு பாலா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாரு. ஆரி நான் சாம்க்கு உட்டு கொடுத்த அப்படினு பல நாளா அந்த டாபிக்க பேசிட்டு இருக்காரு. இப்போ அவரே ரியோக்கு உட்டு கொடுத்ததா சொல்றாரு. அத எல்லார் முன்னாடியும் சொல்ல வைக்கதான் நான் அந்த ஆர்குமெண்ட் நடத்தினேன். ஆனா அங்க மலிப்பிட்டு போயிட்டாரு. அவர் சொல்றத அவர் ஃபாலோ பண்ண மாட்டாரு அப்படின்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாரு. ஆரி இதற்கு பதில் சொல்லும் விதத்துல அன்னைக்கு நைட் தம்பி அங்கதான் இருந்தாரு, நான் சொன்னது தப்புன்னு தெரிஞ்சிருந்தா அங்கேயே சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கலாம், அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அன்னைக்கு கேப்டன்சி டாஸ்க்ல ரியோ 2-3 தடவை கோட்டை தாண்டி போன மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் கேம கண்டினியூ பண்ணல. இந்த வாட்டி நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கண்டிப்பா அடுத்த வாட்டி நான் ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் காமிப்பேன் அப்படின்னு ஆரி பதில் கொடுக்கறாரு. பாலா இது கிரெடிட் ஸ்டீலிங், ஏன்னா ரியோவும் 35 நிமிஷம் அங்க நின்னு இருக்காரு. நீங்க விட்டு கொடுக்கற அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி போய் எல்லாத்தையும் சொல்றது எப்படி விட்டு கொடுக்கறதா அப்படின்னு கேக்குறாரு. கமல் சார் ஆரி மற்றும் பாலா விளையாண்டத ஒண்ணு அப்படின்னு கம்பேர் பண்ணாதீங்க. பாலா சோம் கேப்டன் ஆக கூடாது அப்படின்னு சாம்க்கு விளையாண்டாரு. ஆனா ஆரி ரியோ கேப்டன் ஆகணும் அப்படின்னு கடைசி வரைக்கும் விளையாண்டாரு. அவர் விட்டு கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கறது வேற பிரச்சனை, ஆனா இன்டென்ஷன் நல்லதா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. கமல் சார் ஆரி மற்றும் பாலா ரெண்டு பேருமே ஒரு டஃப் கம்பெடிட்டர்ஸ். மாற்று கருத்து ரெண்டு பேருக்கும் இருந்தாலுமே எதிரிகளா விளையாடாதீங்க, ஒரு அப்போனண்டா மதிச்சு ஒரு நல்ல ஸ்பிரிட்டோட விளையாடுங்க. மக்களுக்கும் அதே தான் தோணிருக்கு போல. அவங்களும் நீங்க ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணணும் நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ரெண்டு பேரையும் சேவ் பண்றாரு. ரெண்டு பேருமே எந்திரிச்சு கமல் சார் மற்றும் மக்களுக்கு தேங்க் பண்றாங்க. இதோட இந்த எபிசோட் நிறைவடையுது. இன்னும் கமல் சாருக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ரியோட கேப்டன்சியை பத்தி இன்னும் பேசவே ஆரம்பிக்கல. நாளைய எபிசோடும் இன்னைக்கு மாதிரியே ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிக் பாஸ் வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை, பி சேஃப்.